ஜெயிக்க பழகுங்கள். இரண்டாம் பகுதி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, உலகத்தை ஜெயிக்க பழக வேண்டும், சூழ்நிலையை ஜெயிக்க பழக வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் ஜெயிக்க பழக வேண்டிய இன்னொரு காரியத்தை சற்று தியானிக்கலாம். நாம் அனைவருமே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சாத்தானை தோற்கடித்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் இயேசுவை போலவே ஜெயமெடுக்க முடியும். நாம் ஏன் ஜெயிக்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:21 இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார முடியும் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஜெயிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களுக்குத்தான் இத்தனை பெரிய சாக்கியம். தோல்வியை சந்தித்து கொண்டு உலகத்தை ஜெயிக்காமல், சூழ்நிலைகளையும் ஜெயிக்காமல், தோற்றுக்கொண்டே குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இந்த சாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வெளிப்படுத்தல் 3:5 கூட ஜெயங்கொள்ளுகிறவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் கடைசி வரை தோல்வியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களின் நிலை என்ன தெரியுமா? ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய பெயர்களை தேவன் கிறுக்கி போட்டு விடுவாராம். எனவேதான் தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவை போலவே ஜெயிக்க பழக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலும் உறவுகளை ஜெயிக்க பழக வேண்டும் என்று ஆவியானவர் நம்மிடையே உணர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா உறவுகளும் குறிப்பிட்ட காலகட்டம் வரைதான் நம்மை தொடர்ந்து வருவார்கள். நம்மோடு தொடர்ந்து வருகிற உறவுகளுக்கு ஒரு எல்லை உண்டு. கடைசி வரை நம்மை தொடர்ந்து நம்மோடு கூட வருவது இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே. உலக அன்பிற்கு அடிபணியக்கூடாது, அடிமைப்படவும் கூடாது. தேவனை விட உறவுகள் முக்கியமானதும் அல்ல. ஆபிரகாமுக்கு முதிர் வயதில் வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கை தேவன் கொடுத்தார். அந்த ஈசாக்கை தேவன் வழி செலுத்த சொல்லும் போது ஆபிரகாம் சற்றும் தயக்கம் காட்டாமல் தன் மகனின் மீது வைத்த அன்பை விட தேவன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததால் தான் அப்பா மகன் என்கிற உறவையும் இழப்பதற்கு ஆயத்தமானான். அதை போலவே நியாயாதிபதிகள் 11:11 எப்தா கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுகிறான். அம்மோன் புத்திரரை ஜெயித்தால் தன் வீட்டு வாசற்படியிலிருந்து தனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக பலி செலுத்துவேன் என்று சொல்லுகிறான். அப்படியே அம்மோன் புத்திரரை ஜெயித்து தன் வீட்டிற்கு திரும்ப வருகையில் அவனுடைய ஒரே குமாரத்தை நடனமாடி அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறாள். தன் மகளை பார்த்து மிகவும் கலங்கி, நான் கர்த்தரை நோக்கி வாயை திறந்து சொல்லிவிட்டேன், மாற்றக்கூடாது என்று தன்னுடைய ஒரே மகளை தேவனுக்காக பலி செலுத்தி தேவன் மீதுள்ள தன் அன்பை வெளிப்படுத்தினான் எப்தா. உறவுகள் அவசியம்தான். தேவனை விட எந்த அன்பிற்கும் நாம் அடிமைப்படாமல் உறவுகளை ஜெயிக்க பழகுங்கள். தேவனை விட எந்த உறவையும் நாம் நேசிக்காதபடிக்கு தேவனிடத்தில் 100க்கு 100 நாம் அன்பு செலுத்தும் பொழுது எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் எடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.